என்னையா டிசைன் இது கேவலமா இருக்கு. ஒரு தடவை வாஷ் பண்ணீங்க எல்லாம் சுத்தமா போயிடும் சார். எவ்வளவு தைரியம் இருந்தா சாயம் போற துணியை எங்க தலையில கட்ட பாப்ப. இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. யோ அவ என் பொண்ணு இல்லையா என் பொண்டாட்டி. சாரி சார் தெரியாம சொல்லிட்டேன் சார். நல்ல வேளை நீ சொன்னது அவ காதுல வேளை. துணிய பாக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல காதுல எதுவும் இல்லாது. அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காத இங்க பார்த்து வேலைய பாரு. அந்த மூதேவி கண்ணல படற மாதிரி நிக்காத போ போய் போட்டு பாரு. டேய் சினிமாக்கு டைம் ஆச்சு என்ன நட செஞ்சிட்டு இருக்க? அத ஏன்டா கேக்குற இந்த பொம்மைக்கெல்லாம் Dress போட்டு வச்சு தான் வெல்ல போறேன் எங்க ஓனர் சொல்லிட்டாரு. சரி நாங்க இதுக்கு போறோம் நீ வாசல்ல இருக்கிற பொம்மைகளுக்கு போடு. நான் பாத்து போடுறேன். சரி நான் ஒரு பொம்மைக்கு போடுறேன். சார் எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். ஆ பொம்மையவா? ஆ வா 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 வா. ஆ என்னடா பண்ற? உள்ள போக மாட்டேங்குதுடா. போடாங்கு. ஹலோ இந்த பொம்மை எவன்டா வழியில வச்சா? ஏய் பொம்மை நான் என்ன பண்ணிட்டீடா? ஐயோ சாரி பொம்மை கொஞ்சம் ஏமாந்தறத கவுத்து போட்டுப்பீங்களே. நான் மட்டும் பார்க்காம இருந்தா உன்னை கும்மி அடிச்சு கொலை போட்டுப்பாங்க. போடி போடி உள்ள. This time Oh,
சைஸ்ல தான் இருக்குல்ல ஆமாடா ஏய் சா என்னடா வண்டி ஓட்டற அறிவில நீ எங்கடா பாத்து வண்டி ஓட்டற நார்மலா நடிக்கிற ஏய் எங்கடா பாத்து வண்டி ஓட்டற நான் ஓட்ட தான் பாத்து வந்தேன் நீ எங்கடா பாத்து பாறா ஏன் கார பாறா பம்பர் போச்சு பாறா பம்பர் போச்சு ஏன் வண்டி கேனா காத்து எங்கடா வச்சிருக்க காத்து எங்கடா நீ என்ன வச்சிருக்க காத்து எங்கடா நான் இது குடுற நீ குடுற அடி கேடிடுற प्लास्टिक सामान रबर सामान ये लामे रखे। उंगले के ना बनो माँ। इधर ये ना काई। इधर नज़ा काई ला प्लास्टिक काई। वांगी टू पाई सोकेस लोकिला। इधर ये ना नील माँ। अच्छे असल कतरी का मधुरी रखो। वांगी क्या? अंजर बादा। के इधर को पेरे ये ना के तेरी हो। अयो नी सुला तो माँ। नाने सुली रहा। आदु पेरे पोड़ लंगा। ओहो ये तो ये ना काई। आदु काई ला माँ। किलेंगे लिप உனக்கு தமிழ் தெரியாதமா? பிறந்தது வளர்ந்தது இங்கேதா. பெருசானது அமெரிக்கால. அமெரிக்கால பெருசாச்சா? ரொம்ப பெருசாதா இருக்கு. இது எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? थैंक्स उंगो वो तो ये मर कमाते मर कमाटिया कभी नहीं बोलूंगी ओ मर कमाटिया मची सरियाना कटड़ा कैश चेक पर कोंगले कैश वैसे कमाते क्रेडिट कार्ड पासपोर्ट आईडी कार्ड वैसे रखे थैंक्स अ लॉट वेलकम ये मेर मदन ये मेर पवन माय नेम इज मोना थैंक्स अगेन निंगो सेंचर हेल्प को உங்களுக்கு பிடிச்ச gift கேளுங்க கொடுக்கறேன் உங்களால எங்க ரெண்டு பேருக்கு மொத்தம் கொடுக்க முடியுமா மொத்தமா கொடுக்க மாட்டேன் வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க இது பேபி மொத்தம் நான் கொடுக்கறேன் பாருங்க பொண்ணே எவ்வளவு குறுக்க வர சொன்னது மோனா எங்க அந்த பொண்ணு எப்பயோ போயிருச்சு சீ போனா 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 பா முன்ன பின்ன மாறி 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 தான் Yeah.
ஃபர்ஸ்டே காலேஜ்க்குள்ள வரோம்ல அதான் பசங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க எனக்கும் அதான் பயமா இருக்கு யார்கிட்டயும் எதுவும் பேசிக்க வேண்டாம் ஊவே சம்புவே உன்மா சம்பரும் ஆ வேணானா பொங்கடி கோயலங்களா வாவ் அமேசிங் அந்த லிப் அந்த ஹிப் அசத்திருச்சு கவுஞ்சியாடா சஸ்பென்ஷன் சான்ஸ் சரி அந்த ஹெட்லைட்ட பாருடா ஐயோ என்ன கொல்றாளுங்களே தல உனக்கு தான் ரூட் கிளியர் ஆயிச்சல பேசாத அதை என்ன குட்டி குடுறேன் ம் சாப்பிடு சரியான உயரம் ஆறடி இருப்பியா ஹாய் ஹான்சன் கோடியா யூ சோ ஹாட் கண்ணை மூடி கனவு காண்றதை விடுங்கடா அவளுங்களை எங்க பசங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஒழுங்கா டிராப் ஆயிடுங்க வெரி சாரி மா நாங்க உங்களை கன்ஃபார்ம் பண்ணோம் நீங்க ஒதுங்கிறதா நல்லது நாங்க ஒரு தடவை கோதால இறங்கிட்டா ரெண்டுல ஒன்னு பார்க்காம திருடி போக மாட்டோம்டா அதான் உனக்கு பிடிக்கும்னா நாங்க ரெடி என்னடா நக்கலா பேசுற மாதிரி இருக்கு மறுபடியும் சாமான எடுக்கணுமா அதெல்லாம் வேண்டாமா எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் ஒண்ணுகிட்டாக சண்டை போடுறதெல்லாம் பழைய ஸ்டைல் நம்ம ஸ்டைல்ல பெட் வச்சுப்போம் என்ன பெட் லஞ்ச் அவர்ல அவளுங்க கிட்ட உங்க ஆளுங்களும் நூல் விட்டு பாக்கட்டும் நாங்களும் நூல் விட்டு பாக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாங்க ஒதுக்கிறோம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க ஒதுக்கணும் என்ன ஓகேவா ஓகேன்னு சொல்லு தல இவனுங்க மைத்த கட்டி மலையை இழுக்க பாக்குறானுங்க மைத்தால மலையை இழுத்துட முடியுமா என்ன ஓடத்தா போறானுங்க டன் 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 நடுக்கடல்ல போட்லயே வைக்கறோம்டா உங்களுக்கு பார்ட்டி ஓகே உங்ககிட்ட உரசிறதுக்கு சாரி பத்தா வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் இருக்கா கூந்தல் கருப்பு குங்குமம் செவப்பு அளப்பத்து எடப்படாதீங்க ஆழத்துல இருக்கிற மனச பாருங்க ராஸ்கல்ஸ் பப்ளிக்ல இருப்பு இடம் பிடிக்கிறீங்க என்னங்க பண்றது அதுதான் வாட்டமா கிடைச்சது எனக்கு அதான் வருத்தமா இருக்கு தோத்திட்டு ஒத்துக்கிறீங்களா தோல்வி உங்களுக்கு தாண்டா அவங்க எங்களை அடிச்சதை தானே கவனிச்சீங்க அப்படி அடிக்கும் போது தொட்டதை கவனிக்கலையே அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேசலையே சோ நாங்க ஓட்ட போறோம் நீங்க ஓட போறீங்க எஸ் அவங்க பாக்குறதுதான் முக்கியம்னு தெரிஞ்சிருந்தா நான் கூட டீ-ஷர்ட் அவுத்துட்டு அவங்க முன்னாடி போய் நின்னு திருப்பேனே டிங் 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 ஏய் அந்த ரெண்டு பொண்ணுங்களை சும்மா விட கூடாதரா எல்லாரும் முன்னாடி நம்ம மானு போச்சுடா ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க எல்லா லவ் ஸ்டோரியும் சண்டையில தான் ஸ்டார்ட் ஆகும் ஏய் இன்னைக்கு திட்டனவங்கள நாளைக்கு லவ் பண்ண வைப்போம் அந்த லவ்வையே எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அசிரமா எப்படி தலை உன்னால ஜாலியா இருக்க முடியுது எனக்கு குத்திக்கிட்டு இருக்கு
நீ அவங்ககிட்ட டைரக்டா மோதி நின்னா நிச்சயம் நீ தான் ஜெயிச்சிருப்பதல்ல கரெக்ட் நாம அங்க இருந்து ஓடிங்க வந்தது அவங்களுக்கு ரொம்ப சௌரியமா போயிச்சு இனிமே எவனானாலும் அந்த ஜோடிங்க பிரிக்க முடியாது வாசி 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 போறானுங்க ஏய் மாயா கழுவடா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்களை கேவலமா கண்ணத்துல அரஞ்சாளுங்க அவள மடன இருக்கிற பொண்ணுங்க இவனுங்களே பாப்பாளுங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாறற பாக்க தான போறோம் நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால நாளைக்கு காலையில அவங்க ரெண்டு பேரும் மதன் எங்க பவன் எங்கன்னு காலேஜ் முழுக்க பைத்திய மாதிரி சுத்தி தெரிய போறாங்க இவர் பேரு அஜித் குமார் இவர் இளைய தளபதி விஜய் இவங்கள காணோனே அதுங்க காலேஜ் முழுக்க தேட போதுங்க தேட வெப்பண்டா நீங்க உண்மையிலேயே மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உடம்புல தில்லு 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 இருக்கிறவங்களா இருந்தா பெட்டு கட்டுங்கடா பாக்கலாம் அப்படி இல்லனா ஹானி பிரெஞ்ச் யூஸ் பண்றவங்கன்னு ஒத்துக்கலாம் தல என்ன வார்த்தை சொல்றானுங்க தல ஹானி பிரெஞ்ச்னா என்னடா லேடிஸ்ங்க அக்கல்ல இருக்கிற முடி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பெட்டு கட்டி இவங்க பெட்டை நிமித்துன்றா என்ன பெட் வெச்சுக்கலாம் அது கண்ணத்துல போட்டுக்கிறது காதா புடிச்சு தோக்காரம் போடுறதெல்லாம் கிடையாது தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்கிட்ட ஒத ஒத வாங்கணும் நல்லா இருக்கும்டா ஆனா ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு வீங்க எங்க அண்ணன் உங்களை குப்போர் போட்டு கும்மி அடிப்பாரு நல்லா யோசனை பண்ணிட்டு களத்துல இறங்குங்க தல நீயும் அவனுங்களை ரொம்ப நாளாவே ஓதிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இந்த பெட்டில் அது நிறைவேறிட போதே அவனுங்க கதை உன் கையால தான் முடியணும்னு எழுதி வச்சுக்கிறானுங்க போல இருக்குது நீ அவனுங்களை ஏத்தி ஏத்தினு ஏத்து நாங்க வீரம் ஊத்து 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 அனுப்புடா தல அவனுங்களை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிக்கோ இந்த குல்கண்டி சாப்பிடு It's really very boring. Yeah, it's really very Excuse boring. Excuse me, Madan பாத்தீங்களா? மதன் யாரு? அது போட்டோம். பவனே அது பாத்தீங்களா? அது யாரு? அது யாரு நான் கேக்குறீங்க? ச்சே. Excuse me girls, மதன் பவனே பாத்தீங்களா? மதன் பவனா? அவங்க யாரு? யார் அவங்களா? சூப்பர் ஸ்டார் யாரு ரஜினிகாந்த் லிட்டில் சூப்பர் ஸ்டார் யாரு சிலம்பரசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் தெரியும் இதே காலேஜ்ல எங்கயோ படிச்சிட்டு இருக்கிற மதர் பவுன் தெரியாதா எங்கயோ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு தெரியுமா எங்கயோ இருக்கிற நடிகர்களுக்கு உங்களுக்கு பத்தி தெரியுமா அவங்களுக்கு அவங்க ஆளுங்களை தான் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே குடும்பம் நினைச்சிருந்தா உங்களுக்கு மதன் பவுன் பத்தி தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் சின்ன டவுட் இந்த மதன் பவங்கிறது யாரு ஐயோ மதன் பவன் யாருன்னு கேக்குறீங்க இத தாங்க உண்டு விடுக்கு ரெண்டு கசை இருந்து சொல்லுவாங்க அவனுக்கு லாலிபப் வாயில வச்சிட்டு அவனுக்குலயே யாருன்னு கேக்குறீங்க இதெல்லாம் ரோருங்க அவங்க லாலிபப் சா இன்னைக்கு அவங்க பர்த்டே அத தான் காலேஜ்ல செலிப்ரேட் பண்றோம் அவங்க அவ்வளவு பெரிய ஆளுங்களா அவங்க புகழ பத்தி சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்ல ஆயுசே பத்தாது அவங்க ரெண்டு பேரை பத்தி நாய வாயால சொல்றத விட நீங்களே நேர்ல பாருங்க சிங்கத்தை கொஞ்சவும் முடியாது எங்க தலைய மிஞ்சவும் முடியாது தல நீ லெஃப்ட் ரைட் உடறதுல சின்ன வயசுல குச்ச பாடு கொப்பளிச்சிக்கிட்டு வெல்ல வந்துறோம் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் உங்க ரெண்டு பேரும் அவங்க அப்படி சொன்னாங்க பேசிட்டாங்கடி இப்போ என்ன பண்ண போற பூச்சு குடுத்தவனே இப்படி அடிக்கிறே தல இடியட்ஸ் அன்னைக்கு எங்க இருப்பு தொட்டதுக்கே உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும் அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு ஆறு வார்த்தை பேசிடுச்சு ஒரு வார்த்தை சீ சொல்லிடுச்சு மொத்தம் ஏழு வார்த்தை குமிரு 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 தாங்க முடியாது இனிமே என்னடா அடி தாங்க முடியாது தல இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி சீப்பா நடந்துட்டீங்க நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணி டீபஸ் செஞ்சிடுவோம் என்னமா பேசுறாங்க பொலக்குறாங்க உன்னை இப்ப பொலக்க போறாங்க ராசா வா 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 அடிக்கிறேன் நாங்க நினைச்சதா உங்களை இந்த நிமிஷமே கம்மி என்ன வைக்க முடியும்
நாங்க ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டோம்னு தெரியுமா? அது மட்டும் தெரிஞ்சா இந்த மாதிரி பேச மாட்டீங்க. உண்மையான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே எங்களுக்காக வருத்தப்படுவீங்க. உங்க கண்ணு கலங்க ஆரம்பிக்கும். ரெண்டு வாலிபர்கள் செத்து போனதுக்கு நாம காரணம் ஐட்டம் என்ன? உங்க வாழ்நாள் பூரா வேதனைப்படுவீங்க. தெரிஞ்சுக்கங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லவே இல்லையே. டேய், அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு உங்களுக்கு என்ன தலையா? வாங்கடா, டைம் ஆயிடுச்சு. கடைசி ஒரு வார்த்தை. கேக்கு கத்தி மேல பட்டாலும் கத்தி கேக்கு மேல பட்டாலும் கேக்குக்கு தான் ஆபத்து. எப்படியே போங்க. பெருமைப்பட்டுக்கணும். எந்த டவுட்டா இருந்தாலும் கேளு. பெருசா ஒண்ணும் இல்ல சார். கேக்க கத்தி மேல பட்டாலும் கத்தி கேக் மேல பட்டாலும் கேக்குக்கு தான் டேஞ்சர். அதுக்கு என்ன அர்த்தம் சார்? ஹலோ, இருக்கீங்களா? யார் கிட்ட கேட்டாலும் இதுக்கு அர்த்தம் தெரியலங்கறாங்க சார். என்ன பார்த்தாதான் இத கேக்கணும்னு தோணுதா? அப்படி சொல்லாதீங்க சார். ஏற்கனவே ஒருத்த இப்படி தான் போன் பண்ணி என்ன லார்டு லபக்கு தாசான்னு கேட்டான். நீங்க எல்லாம் ஒரு குரூப்பா தெரியறீங்களா? பிரின்சிபல் கிட்டயே சொல்றேன். அவர்கிட்ட தான் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அவர்தான் உங்க நம்பரை கொடுத்தாரு. அவ எதுக்கு ஏ நம்பர் கொடுத்தான்? முட்டா பையன். யாருக்கு சார்? பிரின்சிபல் கா. எவன சொன்ன உனக்கு என்ன? போட வை. அவனுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என் உடம்புல இருந்த எலும்பு எல்லாத்தையும் இடம் பார்த்து வச்சுட்டியே. அடிக்கடி உதைக்கு உதடி. அவனுங்க என்ன பண்ணுவியா தெரியாது. சும்மா விட கூடாது. எங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சா எங்க கிட்ட பெட்டு கட்டுங்க. என்னடா பெட்டு? அன்னைக்கு சொன்ன மாதிரி அணுவு மகியும் மதன் எங்க பவன் எங்கன்னு பசங்க கால விழாத குறையா காலேஜ் கேம்பஸ் முழுக்க தடவை. இந்த வாட்டியும் பெட்ட நாங்களே சொல்றோம். உங்களை தேடி அந்த பொண்ணுங்க காலேஜ் முழுக்க சுத்தி வர்றது பெரிய விஷயம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்கன்னா அந்த பொண்ணுங்க எங்களை வந்து கேட்கணும். அதுங்க காட்டி கேட்காம விட்டுச்சுங்களா எங்க தலை உங்க ரெண்டு பேரும் பழந்துருவாரு. அதுக்கு ரெண்டு ஜாதியா பேசணும் போதுங்க தலை. அவனுங்களுக்கு உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடவுள் போதி மிருகம் போதி கலந்து செய்து கலவி. வெறும் நீல வாங்க நம்மளாலே தாங்க முடியலையா? அவனுங்க பேட்ல வாங்க போறானுங்க. தொலைஞ்சானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா? யாரு? ஒத்த ஒட்டகச்சிவிங்க மாதிரி ரொம்ப உயரமா இருப்பான். இன்னொருத்தன் குள்ளமா குண்டா இருப்பான். அவங்க பேரு மதன் பவன். நான் பாக்கல. வெட்டுக்கட்ட வச்சு ஒவ்வொரு பாட்டி என்ன தோக்க வைக்கிறியாடா? டேய், இந்த அதா இத 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 வச்சுல எல்லாம் தலைய எடுத்து குடுறா. அவங்க கிட்ட போய் கேக்கலாம். மதன் பவனை எங்கேயாவது பாத்தீங்களா? இதுக்கு மேல அவங்கள பத்தி கேட்டோனா செத்தே போயிடுவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இன்னொரு பெட் வச்சுக்கலாமா? என்ன பெட்? உங்க கண்ணு முன்னாடியே அவளுங்க ரெண்டு பேரையும் கட்டி புடிச்சு மொத்தம் கொடுக்க போறேன். எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி அடிபட்டு கூடாது. சப்போஸ் பந்தயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒட்டு துணி கூட உடம்ப போட்டுக்காம நானும் இவனும் காலேஜுக்குள்ள டிஸ்கோ டான்ஸ் ஆடுறோம். நீங்க தோத்துட்டீங்கன்னா எல்லாரும் முன்னாடியே கேமரா டான்ஸ் ஆடணும். டன். டன் டன். இதுலயாவது ஜெயிக்கிறீங்களான்னு பாக்கலாம். காலையில இருந்து கியூல நின்னு எப்படியே வாங்கிட்டேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்களுக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களா? கான்டாக்ட் சர்டிபிகேட் தெரியும். அது என்ன கேரக்டர் சர்டிபிகேட்? உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? இல்ல. அவ்வளவுதான், ரொம்ப நாளைக்கு இந்த காலேஜ்ல இருக்க மாட்டீங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணும் புரியலையே. கிடைச்சிருச்சு கேரட் சர்டிபிகேட், கிடைச்சிருச்சு. இது ஒண்ணு போதும். இனி டிசி கிடைக்கலனாலும் பரவாயில்ல. அழுக இல்லங்க,
ஆனந்த கண்ணீர். அனுமைங்கிறது நீங்க தானா? ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. இந்த கேரக்டர் சர்டிபிகேட். கேரக்டர் சர்டிபிகேட் என்ன? அதெல்லாம் தெரிஞ்சா நான் எங்க இந்த வேலையில இருக்க போறேன்? இந்த நேர நான் எங்கயோ இருந்திருப்பேன். அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லனா அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. என்ன டவுட்னா அவங்க கிட்டே கேக்கலாமா? வா கேட்டு பாப்போம். ஓன் டவுட் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ற பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறது வழக்கம். அதுக்கு பேர் தான் கரெக்டர் டெஸ்ட். ஜூனியர் பொண்ணுங்களை சீனியர் பசங்களுக்கும் சீனியர் பசங்களை ஜூனியர் பொண்ணுங்களுக்கும் ஜோடி சேர்த்து வைப்போம். ஒருவேளை அதுங்க வெந்துருச்சுன்னு வைங்க. எது மேல இருந்து? மலை மேல இருந்து. என்ன பொண்ணு நீ? விழுறதுனா லைன்ல விழுறது. அதாவது தெரியுமா இல்ல அதையும் விளக்கமா சொல்லணுமா? தெரியும் தெரியும். அதானே எனக்கு வேலை மிச்சம். என்ன விட சீக்கிரம் முன்னேறிடுவேன் சொன்ன அந்த மாதிரி பொண்ணுங்களை கெட்ட பொண்ணுங்கன்னு சொல்லி மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்த அன்னைக்கு வேணும்னு தான் உங்க காலை தட்டி கீழே விழ வச்சோம். நீங்க கீழே விழும்போது உங்க இடுப்பு பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலும் நீங்க எங்க லைன்ல விழல. சமயம் அடி குடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பாஸ் ஆயிட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த சர்டிபிகேட்ட உங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன். இனிமே உங்க சீட்டுக்கு ப்ராப்ளமே இல்ல. அந்த சீட் இல்ல, நான் காலேஜ் சீட்டை சொன்னேன். ஆனா லாஸ்ட் இயர் த்ரிஷா ஜெனிஃபரோட விஷயத்த நினைச்சாதான் தாங்க முடியல. அப்படி என்னங்க நடந்தது? என்னங்கன்னு சொல்லாதீங்க, கேஷுவலா கூப்பிடற மாதிரி கூப்பிடுங்க. அப்படி என்னடா நடந்தது? இந்த வாடா போடலாம் என்கிட்ட வச்சுக்க வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பவன். இது ஓகே, நீ என்ன விட பெரிய ஆளா வருவ. உங்கள மாதிரியே த்ரிஷா ஜெனிஃபர் ரெண்டு சூப்பர் ஃபிகரிங்க நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கும் கேரக்டர் டெஸ்ட் எடுங்க பானே. பிரின்சிபால் எங்க ரெண்டு பேரை தான் அனுப்பிச்சு வச்சாரு. நீ த்ரிஷா, நீ ஜெனிஃபர். அப்படி நினைச்சுக்க சொன்ன. நீங்க அங்கிருந்து வரீங்க, நாங்க இங்க இருந்து வருவோம். சரி, கதெல்லாம் உனக்கு சொல்லலமா, அங்கிருந்து வாங்கன்னு சொன்னோம். ஓகே ஓகே. எஸ் எஸ். இதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சோம். கண்ணும் கண்ணும் கலந்து மூக்கும் மூக்கும் மோதி உதடும் உதடும் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் அப்புறம் என்ன? அவங்களை நாங்க பார்க்க, எங்களை அவங்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா வழுக்கிட்டே போச்சுங்க. அப்புறம் இன்னொரு கை கொடுத்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம். அவ நெஞ்சு என் நெஞ்சு மேல மோதின உடனே அவ ஃபீலிங்ஸ பாக்கணுமே. அவளுக்குள்ள ஏதோ இனம் தெரியாத ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவ கண்ணை மூடிக்கிட்ட கனவுலகத்துக்கே போயிட்டா. அவ ஆட்ட லப்பு டப்புன்னு அடிச்சது. அவளுக்கு பிபி அதிகமாடிச்சு. மனசுல லவ் பேர்ட்ஸ் பறந்துச்சு. அவங்களையே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்க எங்களை மறந்து எங்களுக்கு கொடுத்த வேலையை மறந்து செய்யக்கூடாத வேலையை செஞ்சிட்டோம். அவங்களுக்கு இப்படிதான் முத்தம் கொடுத்தோம். பதிலுக்கு அவங்க எங்களை இழுத்து பிடிச்சி நச்சுன்னு நீங்க போதும் நீங்க அவங்க வேணும்னாங்க. அதான் அவங்களை காலேஜ்ல இருந்து தூக்கிட்டாங்க. பாவம், தெரியாம செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு எங்களை மாதிரி கண்ட்ரோல் இல்லன்னு. கவுந்துட்டு கண்ட்ரோலை பத்தியா பேசுற? எங்களுக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கிடைக்கணும்னு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே பேபி. அன்னைக்கு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதுக்கு சாரி. இட்ஸ் ஓகே பேபி. 100 ரோஜா பூவை பறிக்கும் போது ஒரு முள்ளு குத்ததான செய்யும். ஒரு நிமிஷம், அன்னைக்கு சொன்னீங்களே அந்த கேக் கத்தி அதுக்கு என்ன அர்த்தம் ப்ளீஸ் சொல்லுங்க. சௌத்தியம் மாட்டிட்டோம். Let's be friends. Yeah! Yeah! Pull off the bass! Stop it! அது ரகசிய தேடல் பாதம்
பார்ப்பது பயமில்ல ஒரு முறை வருவது அது தனிவோ அங்க பாத்தீங்கள அவனுக்கு லோக்கல் பசங்கன்னு காட்டிட்டானுங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணனும் தெரியாதா எங்களை மாதிரி பைக்ல போயிட்டு வரணும் 5 ஸ்டார் சாக்லேட் கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கி தரணும் நீ வேற தல கஞ்சனுக்கு புள்ளியா பிறந்தவனுங்க கஞ்சனா தான இருப்பானுங்க டேய் பேந்த பேந்த எங்க மூஞ்ச பாக்காதீங்கடா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நாங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணுவோம் இவங்களும் எங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க தல 20,000 ஒரே ஒரு முத்தம் தானே தலைவிய குத்துற சொல்லு தலை பாத்தியா உங்களை இந்த கோலத்துல பாத்துட்டு நம்ம காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் டிக்கெட் வாங்கிடுச்சுங்க இவனுங்களை எப்படியே விடு படிச்சு போங்க ஸ்டார்ட் தி மியூசிக் அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட 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 இழுத்து போட கையாலே Rainbow Rainbow I'll keep rocking
எங்க இருக்காங்க நீங்க யாரு நாங்க உங்க அப்பா பா அது ஆடிட் இருக்காங்க பாரு வேற எதுவும் இல்லையா இதா இருக்கு எனங்க நான் பார்லர் போயிட்டு வந்துறேன் சரி வா நானும் வரேன் அது லேடிஸ் பார்லர் ஓகே ஓகே நீ போ Hi, Maggie. Are you part? டிரைவர் அப்படியே வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க சரிமா டேய் மோனடா நமக்கு முத்தம் கொடுத்தாலே அவன் தான் எப்ப பாரு அதையே நினைச்சிட்டு அது கனவு இல்ல வண்டி வருதுடா ஐயோ வண்டி வருது என்னங்க கீழே இறங்கிங்க What a surprise! First time you bag a kaata chittingo. Second time life a kaata chittingo. Hello, kaata chittingo le, kaapa chittingo. Ah, adi da. Unga vuthu viya maruka mudiyadu. Ada andava. Vobur varthi matappu tappa pesuvinga. Maruka mudiyadu le, maruka mudiyadu. Roosala kudadu, raasalano. Adi da. Ninga senja vuthu viki. Tottu kumadava, koopi kumadava. உதவிக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் எப்படி எங்க ஸ்டைல் ஐயோ அம்மா கொல்றீங்களே ஏதோ பேசணும்னு வர சொல்லி இப்படி புள்ள புடுங்கிட்டு இருக்கீங்களே விஷயத்தை சொன்னா நீங்க திட்டுவீங்களோன்னு பயமா இருக்கு இப்ப சொல்லேனா நான் முத்திடுவேன் டேய் சொல்றா நீயே சொல்லு நீதான் ஃப்ளோல சொல்லுவ நீயே சொல்லு நீதான் பக்குவமா சொல்லுவ நீயே சொல்லு ஓகே 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 சொல்றா சொல்றா அது வந்து என்ன ஜோதிடம் கலங்கனா தெரியும்ல இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தையே பிறந்துடும் விஷயத்தை சொன்னா நீங்க கோவப்பட கூடாது ஓகே ஃபீல் பண்ண கூடாது ஓகே சீரியஸ் ஆக கூடாது டேய் சொல்லிடலாம் மறைக்க வேண்டாம் வேணாண்டா
கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாம் ப்ளீஸ் பவன் என்னையும் தயவு செஞ்சு வற்புறுத்தாத இத பத்தி மறுபடியும் மறுபடியும் பேசி எங்க மனச புண்படுத்தாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே உங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம லவ் விஷயத்தை வீட்ல சொல்லி சம்மதம் வாங்கிடலாம் ஓகே தானே நீ கவனமா இருந்திருந்தா இந்த மாதிரி தப்பு எப்படி நடந்துருக்கும் எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல எங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ நாம என்ன பண்ணலாம் எங்கயாவது ஓடி போய்லாமா ஈஸியா சொல்லிட்டேன் நீ சொல்ற மாதிரி ஓடி போனா அப்பா அம்மாவோட மானமரியாதை போய்டும் ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் அவங்க வெளிய தலக்காட்ட முடியாம தற்கொலை பண்ணிப்பாங்க அப்ப என்னதா செய்யறது பிரிஞ்சு நாம கஷ்டப்படுறதை விட ஓடி போய் நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறதை விட செத்து போறதேமே செத்து போகணுமா வேற வழி இல்ல நம்ம காதல் வாழணும்னா இது மட்டும்தான் பெட்டர் வே சேர்ந்து வாழ ஆசைப்பட்டோம் அது முடியாததால ஒண்ணாவே உயிரை விட்டு காதல வாழ வைப்போம் மதன் என்னால சாவு நினைச்சு கூட பார்க்க முடியல என்னாலையும் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சாவு நினைச்சு பார்க்க முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லாத வாழ்க்கைய நினைச்சு பார்க்க முடியாது உங்க வாழ்க்கையை எங்களுக்காக வீணாக்கிடாதீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க நாங்க செத்து போறோம் ஷட் அப் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது ஒருத்தன காதலிச்சுட்டு இன்னொருத்தர் கூட லைஃப் ஷேர் பண்ணிக்கிற பொண்ணு மாதிரி நாங்க தெரியுமா நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது நாங்களும் உங்க கூடவே சேர்ந்து செத்து போயிட்டோம் அப்ப சரி சாகர்தன் முடிவு பண்ணிட்டோம் உயிரை விடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசி ஆசை இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது நீங்க இங்க பக்கத்துலயே இருக்கீங்கல்ல அது போதும் ஆனா எங்களுக்கு மட்டும் ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கு என்னடா அது அதான் பார்க்ல முந்தா நாள் பேசினோம்ல அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம் அந்த ஆசையை நிறைவேறிட்டா சந்தோஷமா செத்துருவோம் ஆமா அனு அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கலாமா நாம அப்படி நடந்துகிட்டா செத்து போனதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துல இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அவங்கள பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும் கரெக்ட் செத்ததுக்கு அப்புறம் நம்மளை தூக்கிட்டு போகும்போது கூட அவங்க பசங்களை தூக்கிட்டு போறாங்கன்னு ஊருக்குள்ள ஒரு பயிலும் சொல்லிடக்கூடாது வாழும் போது சேராத நாம சாவளியாவது ஒன்னா சேரணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க அனு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாயே Thank you.
நீங்க சொன்னதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். சுகமான சூறாவளி சுதியே திரும்பும் பிடி இது மௌன தீபாவளி இதழுண்டு முத்துக்குழி கனவெல்லாம் காதல் போதனை கண்பிடித்தால் ரொம்ப வேதனை சரண் போத்து சாதிப்புமா ஸ்வரஸ்தான ஸ்ருதி மிஞ்சுமா குடிச்சதே இல்லடி எப்படி இருந்தா என்ன நாம சாகணும்னு முடிவெடுத்துட்டோம்ல என்ன இன்னும் நாம யாரும் சாகவே இல்ல எனக்கு என்னமோ செய்து தலை சுத்துற மாதிரி இருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு போச்சு நான் செத்து போறேன் மகேஷ்
நிறுத்துங்க. செத்து போறதுக்கு முன்னாடி வாயை விட்டு அழவாவது விடுங்கடா. எதுக்கு வாயை விட்டு அழ போறீங்க? இங்க யாரும் சாக போறது இல்ல. சாக மாட்டோமா? ஆமா, நீங்க குடிச்சது விஷம் இல்ல, ஓம வாட்டர். நீங்க சொல்றது நிஜமா? ஐயா, அன்னைக்கு நீங்க ஒத்துக்கலல, அதுக்கு தான் இன்னைக்கு இந்த தற்கொலை நாடகம். உங்க ஃபீலிங்ஸ் சீண்டி பார்த்தோம், உங்களை தீண்டி பார்த்தோம். தட்ஸ் ஆல். எஸ். உங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களேடா. எங்களை நீங்க காதலிச்சேன்னு சொன்னது கூட போய் தானே. உங்களை என்னமோன்னு நினைச்சோம். அது இல்ல மகளே. Don't ever try to touch me. நீங்க எங்க ரெண்டு பேரிய லவ் பண்ணேன்னு சொன்னது முதல் போய், எங்களுக்காக உயிரை விட போறேன்னு சொன்னது ரெண்டாவது போய், இப்ப மன்னிப்பு கேட்டு நடிக்கிறது கூட போய் தானடா. அப்படி இல்ல அனு. இனிமே எங்க கூட பேசணும்னு வந்தாலும் சரி, எங்களை பார்க்கணும்னு வந்தாலும் சரி, செருப்பு பிஞ்சிடு. தயவு செஞ்சு எங்க பேச்ச. இனி எந்த சூழ்நிலையிலயும் எங்க முகத்துல நீங்க முழிக்கவே கூடாது. நான் சொல்றது கேளு அனு. ப்ளீஸ் மகி. குட் பை. ஹே மகி. வந்த போற ஏ புறம்போக்குங்களா, சாவறதா இருந்தா தண்ணி லாரியில வந்து சாவடிடுறடா. ஏன் வண்டியில என்ன உயிருங்க? வந்துட்டானுங்க, மூஞ்சிங்களை பாரு. தட் வனா, ஆக்சுவலி ஐ அம் நாட் கெட்டிங் திஸ். உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐ டெல் யூ. கொஞ்சம் அப்படி இருக்கீங்களா? ஓகே பை. உங்களுக்கு தெரியாது கிடையாது, வாழ்க்கையில நிரந்தர பகையும் இல்ல, நிரந்தர நட்பும் இல்ல. இத எதுக்கு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க? நீங்க சம்பந்தப்பட்டதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அது எனக்கு தெரியாது. என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அத மன்னிச்சு தயவு செஞ்சு அவங்க கூட பேசுங்க. நீங்க அவங்க கூட பேசுற வரைக்கும் அவங்க காலேஜுக்கு வர மாட்டாங்க போல இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் லூசு பையன், லூசு பையன், லூசா உட்கார்ந்திருக்கான். கேட்ச். தல, இவனுங்க அப்பா தான் உனக்கு என்ன தோணுது தல? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிரெஸ்ஸும் ஓகே, இந்த தாடியும் ஓகே, ஆனா ரெண்டு மேட்டர் தான்டா மிஸ்ஸிங். ஒரு ஃபுல் பாட்டில் சைடுல ஒரு சொரி நாய், இது ரெண்டும் இருந்தா அப்படியே தேவதாஸ் தான்டா. மொத்தமா ஊத்திக்கிச்சு இவனுங்க காதல் பறவைங்க ரக்க கட்டி பறந்துச்சு. அதுங்களா பறக்கலடா, அதுங்களா நான் பறக்க வச்சேன். அது எப்போ நந்திச்சு? நாத்தால எல்லா விஷயத்தையும் கமுகமாவே முச்சிடுறியா? ஏய், நமக்கு கிடைச்சது மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் நினைக்கிறது நல்ல பசங்களுக்கு அழகு, ஆனா நமக்கு கிடைச்சது எவனுக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கெட்ட பசங்க. நாம தான் எப்பவுமே கெட்ட பசங்களாச்சே. நீ ஒண்டியால இவங்க எப்படி தலை பிரிச்சு வச்சா? டேய், மனுஷனை சாகடிக்கிறதுக்கு தான்டா ஆயுதம் தேவை, ஆனா மனச சாகடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, அதுல ஒண்ணு. என்னடா செப்பரேட்டா ஓட்றீங்களா? அவசியம் சொல்லுமா? சொல்லலன்னா மட்டும் எங்களால தெரிஞ்சுக்கவே முடியாதானே? உனக்கு இப்ப என்ன வேணும்? கோவப்படாத, டைம் பாஸ்க்கு லவ் பண்றதுக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாளுங்க, கிடைச்ச என்ன பிரயோஜனம்? கடைசியில ஏதாவது கரெக்ட் ஆச்சான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஒன்னும் புரியல. லவ் பண்ணீங்களே, ஏதாவது உழைச்சுதா? என்ன சொல்ற? இதெல்லாம் என்னைக்கோ கரெக்ட் பண்ணிட்டோம். டேய், நீங்க எல்லாம் இதை தானே கரெக்ட் பண்ணிருப்பீங்க, என் மேட்டரை பார்த்தா அவ்வளவுதான். இதுதான் கோல் போடுறதுன்றது. ஓட்டது இல்லல. டேய், பொண்ணுங்கல்ல ரெண்டு டைப் இருக்குடா. ஒன்னு காதலிக்கிறோம் சொல்லிட்டு காதலிச்சனோட சுத்திட்டு இருப்பாங்க, ரெண்டாவது காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுங்க பின்னாடி நம்மள சுத்த வைப்பாங்க. இதுல முதல் ரகம் எல்லாத்தையும் கொடுப்பாளுங்க, ரெண்டாவது ரகம் கடைசியில கைய குடுத்துட்டு போயிடுவாளுங்க. எங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப்னா இதுக்கு ஓகே பண்ண முடியுமா? பண்ணிட்டா
நாம எவ்வளவு விஷயத்துக்கு எவ்வளவு பெட் வச்சிருக்கோம் இது கடைசி பெட் இத மட்டும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா காலேஜ் முடிற வரைக்கும் உங்க பக்கம் நாங்க தலை வச்சே படுக்க மாட்டோம் பெட் வச்சுக்கலாமா ஒத்துக்குவோண்டா உன் கதை கந்தலாக போகுது ஆஹா ஓகே ஓகே டன் பந்தயத்துல ஜெயிக்கணும்னு பசங்க ரொம்ப ஸ்பீடா போனானுங்க அப்புறம் என்னாச்சு கடைசியில மொத்தமா ஊத்திக்கிச்சு வலிக்குதா அப்படிதான் வலிக்கும் உங்களாலதான் என் கேர்ள் ஃபிரெண்ட் விட்டு போனா எனக்கு கவலையே இல்ல ஏன்னா ஒருத்தி போனா இன்னொருத்தி ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல லவ் லவ் அந்த லவ் ஏந்துட்டீங்கடா இனி அதை நினைச்சு நீங்க லைஃப் லாங் வருத்தப்படணும் ஏய் பாள போறேன் ஆ கேர்ள் ஃபிரெண்ட் லவ் வாழ்க்கை போற லவ் எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் பெரிய மனசோட எங்களை மன்னிச்சிட்டாலும் எங்க மனசாட்சி எங்களை மன்னிக்காது நாங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கவே கூடாது உங்க நல்ல மனச புரிஞ்சிக்காம உங்க உடம்பு மேல ஆசைப்பட்டுட்டோமே இட்ஸ் ஓகே நடந்தது நடந்து போச்சு இந்த அஞ்சு நாளும் நாங்க அனுபவிச்ச வேதனைகளை வெறும் வார்த்தையால சொல்ல முடியாது போட்டுண்டா அத நாங்க வந்துட்டோம்ல அதே ஏன் நினைச்சிட்டு இருக்க இப்பவே எங்க வீட்ல நம்ம காதல பத்தி சொல்ல போறேன் ஒத்துப்பாங்களா இதுதான் எங்க முடிவுன்னு சொன்னா நிச்சயம் அவங்க ஒத்துப்பாங்க நீங்க பேசுறதுக்கான உங்களை பெத்தம் என்னடா ஓவரா பேசுறீங்க பேசினவங்க நீங்க வீட்டுக்கு வந்தவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிருக்கீங்க அவமானப்படுத்தாம ஈனமான இல்லாத குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க சொல்றியா அந்த பொண்ணுங்க மேல எந்த தப்பு இல்ல அந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த செருப்பால் அடிப்பண்ண ராஸ்கல் அப்பா நாங்க உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் காதலாவது கத்திரிக்காயாவது ஒரு தடவை அனுபவிச்சிட்டீங்களா விட்டு போங்க ஆமா உயிரை விட்டாலும் விடுவோம் அவங்களை எந்த சூழ்நிலையிலையும் விட மாட்டோம் இந்த சினிமா டயலாக்ல இங்க பேசுற வேலை வச்சுக்காத கல்யாணம் வேணும் சொல்லுங்க வருஷ வருஷம் கோடீஸ்வர பொண்ணுங்க கொண்டாந்து எடுத்துறேன் உங்க பசங்களை விட அவங்க சந்தோஷத்தை விட இந்த பணம் தான் உங்களுக்கு முக்கியமா இந்த பணத்தை எங்களுக்காக சேர்த்து வைக்கலனா நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க நடு ரோட்ல நிக்க கூடாதுன்னு தான் சும்மா சென்டிமென்ட் பேசாதீங்க எங்க சந்தோஷத்தை குடி தோண்டி புதைச்சிட்டு பணத்தை கட்டிட்டு அழ சொல்றீங்களா உங்களுக்கு அந்த பொண்ணுங்களை கட்டி வைப்பீங்களா மாட்டீங்களா மிரட்டி பாக்குறீங்களோ கட்டி வைக்கலனா நாங்க வீட்டை விட்டு வெளில போய்டுவோம் இதான் உங்க முடிவுன்னா தாராளமா போலாம் கூப்பிட சொன்னா உன்னை அவங்களோட சேர்த்து வெளிய அனுப்பிச்சிடுவேன் அவனுங்க வீராப்பெல்லாம் நாலு நாள் தாங்கமான பாரு வயிறு காஞ்சா தன்னால வருவானுங்க அவ்வளவு ஈஸியா வாழ்ந்துட முடியாது சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும் அத சொல்லு சாரி அங்கிள் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது எங்க அப்பா மரியாதை குறைச்சலா நடந்துட்டாங்க அவங்க செஞ்சதுக்கு அவங்க சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இதுல அவங்கள தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல இப்ப நீங்க செஞ்சதுதான் தப்பு பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர இப்படி வீட்டு விட்டு வெளியே வர்றது நல்ல பழக்கம் இல்லப்பா எங்க விருப்பத்தை புரிஞ்சுக்காத அவங்க கூட இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல அது சரி உங்களை கட்டிட்டு எங்க பொண்ணுங்களை ரோட்ல அலையணும்ன்றீங்களா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த மாசம் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு அதுல நாங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிடுவோம் நிச்சயம் வேலை கிடைச்சிரும் உங்க அப்பா எப்படிப்பட்டவரும் நாங்க நேர்லயே பார்த்துட்டோம் அவரை எதுக்குற தைரியம் உங்களுக்கு வேணா இருக்கலாம் ஆனா பொண்ண பெத்தவங்க நாங்க அதையும் மீறி நாங்க உங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா எங்க ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதெல்லாம் நடக்காதங்க கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு எங்க பொண்ணுங்களை மறந்துருங்க போங்க இங்க இருந்து Oh, my God.
எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிட்டோம். அதனாலதான் நாம இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். வாழ்க்கையே ஒரே இருட்டா தெரியுதுரா. இவங்களை கட்டிக்கிட்டு எப்படிதான் குடும்பம் நடத்த போறோமோ. நம்மள அந்த ஆண்டவன் ரொம்ப சோதிக்கிறான்டா. ரோட்டுக்கு வந்தாதான்டா உங்களுக்கு எல்லாம் ஞானோதயம் வரும். இன்னைக்கே நல்லா கழுவ கத்துக்கங்க. நாளைக்கு அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணீங்க உங்களுக்கு இந்த வேலைதான்டா கிடைக்கும். இவன் ஒருத்தன் வந்த விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு மோனங்கிற பொண்ணு தெரியுமா? பசங்க இங்க நிக்கிறாங்கடா. டேய் சுவர்மகா, அந்த பொண்ணுக்கு 2 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அதுவாவது தெரியுமா? இந்த பக்கம் கைய நீட்டி சொல்லு. 2 கோடியா? எங்களுக்கு தெரியாதே. அந்த விஷயம் எங்களுக்கே இப்பதான் தெரியும். அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருமா? டேய் நீங்க செஞ்ச புண்ணியமோ இல்ல யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, அந்த பொண்ணு உங்களை தேடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காடா. உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறாளாம், அதனால உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னா. அதை ஏண்டா அவளுங்க கிட்ட சொல்ற? உன் பையன் எங்க இருக்கான்? இங்க இருக்கானா? உங்களை தான் கட்டிக்க போறானடா. மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் பசங்க நினைச்சேன். டேய் பவன், டேய் நான்டா. ஏண்டா இப்படி நடந்துக்கற? அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுறான். அவ தட்டும் போதே கதவை திறக்கணும்டா. அந்த மோனாவை நீ கட்டிக்கிட்டா அடுத்த நிமிஷமே கோடீஸ்வரன் ஆயிடுவடா. யோசிர, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாலும் ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுரா, நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடு. டேய் இது உன் கையிலடா. ஆமா அது பெஞ்சு. டேய் மோனா மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் பேருக்கு பின்னால கோடீஸ்வரங்கிற பட்டமும் வந்துரும்டா. நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்கன்னா இவளுங்கள மாதிரி 1000 பொண்ணுங்க வருவாளுங்கடா. டேய் அப்பா பேச்ச கேளுங்கடா. இந்த ஒரு தடவையாவது எங்க பேச்ச கேளுங்கடா. எங்களுக்கு கோடி தான் வேணும். உங்க அம்மா உன்ன பிரசவத்துல பெத்தெடுக்கும் போது கூட நான் இவ்ளோ டென்ஷன் ஆகலடா. அதுக்கு என்னென்ன பேச சொல்றீங்க? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. எதையாவது பண்ணி அந்த மோனாவை உன் வலையில விழவை. அதுக்கு பணம் செலவாகும். எவ்வளவு செலவானாலும் சரி அவளை நீ கவுக்கணும். வெறும் கையிலேயே முழம் போடாதீங்க. ஏன்? டேய் வானுயிரை ஒருத்தன் வளரணும்னு நினைச்சா தான் வருவான். ஏன் இந்த வளர்த்தி போதாதா? போதாது. அவள லவ் பண்ணா மட்டும் போதாது, அவளை எனக்கு மருமகளாக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, அவன் உங்க மருமகளாயிட்டான்னு வச்சுக்கோங்க. நீ மட்டும் இப்ப சொன்ன மாதிரி செஞ்சிட்டன்னா உங்களை எதுக்குறவங்களுக்கு நிச்சயம் நாமதான். அந்த கஞ்ச பையன் வயிறு வெடிச்சு செத்துருவான். அடுத்தவன் சாவல வாழறதுல தாண்டா ஒரு சுகமே இருக்கு. இந்த விஷயத்த கேட்டு அவன அவன் பையனும் பைத்தியம் பிடிச்சாலே. மோனா உனக்கு பொண்டாட்டி ஆகணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. ஒத்தையா போற நீ ரெட்டையா தா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நான் குடிங்க ஐட்டர. ஓகே கம் கம். மோனா உனக்கு பொண்டாட்டி ஆகணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும். பரமசிவ சார், உங்க பையன் கில்லாடிதான். அவன் மோனாவோட சங்கமம் ஆயிட்டான். அக்கம் பக்கம் பாருடா, பவன் வரான்டா. ஐயோ வந்துட்டா. இதுக்கு மேல வேண்டாம். அடேங்க அப்பா, இந்த ஸ்டாக் கொண்டு வரலையா? நான் கொண்டு வர மோனா. மோனாவ உனக்கு பொண்டாட்டி ஆக்குற, என்ன கோடீஸ்வரன் ஆக்குற. வெறுப்பே தான் நான் ஒரு தடவை கொடுத்து தோலனா. பரமசிவ சார், நான் தான் பிச்சை பேசுறேன். இந்த பவன் சாதாரணமான ஆள் இல்ல, விட்டு ஆட்டுறான். கவலையே காணும். அதான இந்த பிச்சை கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? புடிச்சிட்டோம்ல. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. போன் வந்தாலும் வராட்டிலும் 2 கோடி எனக்கு தான். ஓவரா அலையாத.
உனக்கேண்டா காண்ட? அவள ஏன் பையன் தான் கட்ட போறான். எவனோ ஒருத்தன் அவளுன்னு நினைச்சு உரளை அடிச்சானா அந்த மாதிரி இருக்கு உன் கதை. அவள ஏன் பையன் தான்டா கட்ட போறான். கடுப்பேத்தாத. உண்மையே தான்டா சொல்றேன். அப்படி நடந்தா உன்னையும் பையனையும் கொன்னுடுவேன். செஞ்சா பண்றேன். உள்ளிட்டே இருக்க. போன் அடிக்குது பாறா. வந்துருச்சு. வந்துருச்சு. குட் மார்னிங். பிச்சேப்பன் ஸ்பீக்கிங். வாட்ச் பண்றதுக்கு வாணரமா மாறிட்டேன். டேய் விஷயத்தை சொல்றா வாணரமே. சொல்ல மாட்டேன் அப்படியே கேளுங்க ஏ சைலண்டா இருக்கீங்க ஏதோ பிசினஸ் சொல்லீங்க எனக்கு டென்ஷன் பிடிக்காது சீக்கிரம் சொல்லுங்க மோனா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் நான் கூட சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்கடா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஹா வாட் நம்ம மூணு பேர்மா சிச்சி நம்ம ரெண்டு பேரும் வாய் மூடுடா நம்ம ரெண்டு பேரும் ஹேய் நான் லவ் பண்ண பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா ஹேய் மோனா எனக்கு தான் சொந்தம் எனக்காக பிறந்தவ ஹேய் ஸ்டாப் இட் சைலண்ட் நோ வயலன்ஸ் ப்ளீஸ் நீங்க காமிச்சிங்கனா நானும் காமிப்பேன் அத கோபம் உங்க ரெண்டு பேரையும் நான் வச்சிக்கலாம்னு பாக்குறேன் ஐயோ ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆ வச்சிக்கிறேன் ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு இது ஓகே எனக்கு நீங்க ரெண்டு பேரும் வேணும் சொல்ல போனா இந்த உலகத்துல உனது இவ்ளோ உனது இவ்ளோ இவ்ளோதா ஐயோ வாழ்க்கை இவ்ளோதா அதுக்கு போய் எது காடிச்சுக்கணும் ஆமா என்ன மனசுல மோனா ஐ அம் சாரி மோனா நான் தப்பு பண்ணிட்டேன் இட்ஸ் ஓகே நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீ அவنده பிச்சிட்டு அவ உنده பிச்சிட்டு காட்டுங்க ஐயோ என்ன புரியலையா இது என்ன சொல்வாங்க கையே அத தப்பு பிச்சிட்டு ஆட்ட சொன்னே அட பாவமே அது நாங்க கைய குலுக்கிக்கிறதுன்னு சொல்வோம் ஓ கைய குலுக்குவீங்களா அத செய்ங்க குலுக்குங்க சோ நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் காபி ஷாப் போலாமா அவங்க காபி ஷாப்ல போய்ட்டாங்க இப்போ நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் போய் டக்கன ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுவேன் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காசை வெளிய எடுத்தாதான் முடியும் சிறப்பு செய்தியாளர் நடேஷன் பார்க்ல இருந்து பிச்சையப்பன் காசு கேஸ்னா உன் மண்டையில அடிப்ப முதல்ல போய் அவங்கள ஃபாலோ பண்றேன் ஆ சரி 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 ஹலோ நிஜமாவா முடிச்சிட்டானா என்னாச்சு மோனா ஏதோ அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னே என்னாச்சு என்ன விஷயம் நேத்து மதன் நானு டிஸ்கோ போறோம் தெரியுமே நான் வரலேன்னு வருத்தமா உனக்கு அது இல்ல மதன் நான் மதன் இல்ல பவன் ஓ சாரி பவன் டிஸ்கோ நடக்கும் போது ரெண்டு பேரும் பீர் சாப்பிட்டுப்பீங்க டான்ஸ் ஆடி இருப்பீங்க அவ்வளவுதானே இது ஒரு மேட்டரே இல்ல ப்ளீஸ் பவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டே நீ என்ன வேணாலும் பண்ணு என் பையன் விஷயத்தையே முடிச்சிட்டு உன் தலையில பெரிய கல்லா தூக்கி போட்டுட்டான் ஹலோ என்னடா என்ன உன் பையன் அந்த மோனாவ அவ யாரு என் பையனாச்சே ராசி ரொம்ப நல்ல ராசி வாசி நீ ராகம் ராசி அம்மாடி காதலிக்கிறத கூட மறைச்சிடலாம் ஆனா கர்ப்பத்தை மறைக்கிறது கஷ்டம் இல்லையா அதானே நீ இவங்க ரெண்டு பேர்ல யார கட்டிக்க போற சொல்லு சொல்லு எனக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு இவன் நல்ல மனசு இவன் இழுகி போன மனசு எனக்கு ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு யார கட்டிக்கிறது நீ இப்பவே கேட்டா சொல்ல முடியாது அதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க
உங்களுக்கே தெரியும். வலைக்குதா? அப்படி இந்த மதனை கூப்பிடு. மதன் ஒரு பிரா வேணும். ஆம்பளைங்களுக்கு இன்னும் பிரா தயாரிக்கல சார். காமெடி லேடிஸ்க்கு கேட்டோம். சைஸ் என்ன சார்? எக்ஸ்ட்ரா லார்ஜ். லார்ஜ் ஹெவின்னு சொல்லாதீங்க, கரெக்டான நம்பரை சொல்லுங்க. 36 இல்ல 38 போடாங்க. மோனா நம்பர் எனக்கு தெரியாதா? மோனாங்கிறது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா சார்? இவனுக்கு ஃப்ரெண்ட், எனக்கு வைஃப். பல்ல உடைச்சிருவேன் மோனா, நான் கட்டிக்க போறவ. செருப்பு பிஞ்சிரும், அவ எனக்கு தான் கிஸ் கொடுத்தா. உனக்கு கிஸ் தான் கொடுத்தா, எனக்கு எல்லாத்தையும் நீ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. கிஸ் அடிச்சது கூட யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன தாண்டா விரும்பறா? இல்ல அவ என்ன தாண்டா விரும்பறா? அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடையாது, எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் தாண்டா அவளை கட்டிக்க முடியாது. நான் தான் கட்டிப்பேன். ஐயோ 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 ஐயோ. ஓகேடா, நீ நானும் சேர்ந்தே கட்டிக்கலாம். அந்த மோனா ரெட்டை வண்டியில சவாரி செஞ்சுகிட்டு இருக்கா, நான் ஓட்ட வண்டியில செஞ்சுகிட்டு இருக்கேன். ஏய் மோனா, ஏய் வாங்க வாங்க. ஏய் இரு இரு வேணா. ஏய் மோனா, ஐயோ எப்படி போறா பாரு. என்ன கண்டா விடாது. நீங்க போங்க, நான் தேங்காய் வாங்கிட்டு வந்துறேன். ஏண்டே கோயிலுக்கு போறேன்னு தெரியும்ல, மார்க்கெட்லயே அத விலை பேசி வாங்கிட்டு வர வேண்டியதானே. என்ன சுசிலா, சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்க, ஒரே புருஷனோட குடும்பம் நடத்திட்டு இருக்க. ஒன்ன மாதிரியா என்ன பேசுறீங்க சுசிலா நீங்க? ஐயோ உண்மையை சொன்னவன ரோசம் பொத்துக்கிட்டு வருதாக்கும். உங்க குடும்பத்தை பார்த்து தான் ஊரே கை கொட்டி சிரிக்கு. அமெரிக்கா கறிய வீட்டுக்குள்ள வச்சிருக்கால, அதான் இவ புத்தியும் அப்படியே போகுது. வாய மூடுங்க. இன்னொரு வார்த்தை பேசுங்க, இழுத்து வச்சு நாக்காடுது. பொம்பளையா இருக்கிறதுனால பேச்சோட நிறுத்திக்கிட்டாங்க, நாங்க பொழந்துருவோம். உங்களாலதான் எல்லா பசங்களும் கெட்டு போறாங்க. எவன் போட்டு எவன் கூட பிடிக்கிறான்னு தெரியல. எவனுக்கு எவன் உண்மையான பண் கூட தெரியாது. ஏரியாவே ரெட் லைட் ஏரியா வாக்கிட்டீங்களா? காசுக்காக பசங்களை கூட்டி கொடுத்த நீங்க, நாளைக்கு அதே காசுக்காக உங்க பொண்டாட்டிங்க கூட்டி கொடுப்பீங்க. மானம் கட்ட ஜென்மம். நட ரோட்ல வச்சு எங்க மானத்தை வாங்கிட்டீங்களே. பயம் போடு, கத்தாதீங்க, எங்களுக்கு கத்த தெரியும். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, போய் பேசிக்கலாம். இவ்ளோ அசிங்கம் ஆனதுக்கு அப்புறம் உங்க முகத்தை பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்கு. நாங்க எங்க வீட்டுக்கே போறோம். இனிமே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேன். ஏன், உனக்கு என்னாச்சு? இதுக்கு மேலே நான் இந்த வீட்ல வேலைக்கு இருந்தனா, நானும் ரெண்டு பேரை வச்சிட்டு இருக்கேன்னு இந்த ஊர் உலகமே பேசும். நாங்க எல்லாம் கூழ குடிச்சாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறவங்க. இந்த வீட்ல வேலை செஞ்சனா வேற எந்த வீட்லயுமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. குடும்பமா இது. கங்கிராச்சுலேஷன், நீங்க தாத்தா வாங்க போறீங்க. உங்க மருமகளை ஸ்டெயின் பண்ணாம பாத்துக்கங்க, நான் வரேன். இந்த ஜூஸ் குடிமா. தேங்க் யூ. நிறைய பழம் சாப்பிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். டேய், என்னடா சைகை காட்டுற? இவள வீட்டை விட்டு துரத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் இவள மறந்துடுங்க. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னடா அது? நாங்க ரெண்டு பேருமே மோனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்னது, ரெண்டு பேருமா? மோனாக்கு நாங்க ரெண்டு பேருமே புருஷனா இருக்க முடிவு பண்ணி மோனாவோ அதுக்கு சம்மதம் சொல்லிட்டா. என்ன, உங்க கல்யாணத்தை நீங்களே டிசைட் பண்ணுவீங்களா? அப்புறம் நாங்க எதுக்கு புடுங்கறக்கா இருக்கோம்? எங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா நிச்சயமா அது மோனாவோட தான் நடக்கும். எங்க மூணு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. பிச்சை எடுத்துருவேன், உங்களால ஊரே காரி துப்பிக்கிட்டு இருக்கடா. அதுக்குதான் மோனாவை கட்டிக்கிட்டு அமெரிக்கா கூட்டிட்டு போறோம். விசா கூட ரெடி. அப்படி பண்ணிடாதீங்கடா. உங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் அமையணும்னு நாங்க கனவு கண்டோம். எங்க பேச்ச தயவு செஞ்சு கேளுங்க. உங்க கால வேணாலும் விடறேன்டா. அந்த மோனாவை மறந்துருங்கடா. வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறா. நீ ஒரு மாதிரி சொல்டா. ஓகே ஓகே, பட் ஒரு கண்டிஷன்.
உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுக்கறோம் அதுக்குள்ள நல்ல சம்பந்தமா தேடிட்டு வாங்க உங்க விருப்பப்படி நீங்க சொல்ற பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கறோம் இல்லனா 11வது நாள் ஒரே மனவரையில நாங்க மோனா கழுத்துல தாலி கட்டுவோம் சரிடா இந்த வார்த்தையே எந்த சூழ்நிலையிலயும் மாட்ட கூடாது உங்களுக்கு பிடிக்காத பொண்ண கட்டிட்டாலும் உங்க கௌரவத்தை காப்பாத்துவோம் எங்க ரெண்டு பேருக்கும் நம்ம முறப்படி தான் கல்யாணம் நடக்கும் டேய் இப்படி சொல்லிட்டு போறானுங்க நீ ஒண்ணும் கவலைப்படாதடா காசு வச்சிருக்கிறவன் கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க அத வச்சே காரியத்தை முடிங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டோம் இது உண்மையா ஆமா நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கே தோணலையா ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கலாம்னு போது ஒரு பொண்ணுக்கு ரெண்டு புருஷன் இருக்க கூடாதா திரௌபதி அஞ்சு ஆம்பளைங்கள கல்யாணம் பண்ணிக்கலையா இது அப்படிதான் அப்ப கொடுத்தனா எப்படி பண்ணுவீங்க எப்படி டைம் டேபிள் போட்டு படிச்சோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்போம் மண்டே டு வெட்னஸ்டேனா வியாழன்ல இருந்து சனி வரைக்கும் தான் சண்டே ஹாலிடே ஹே மோனா ஹே ராகுல் எப்படி இருக்க நான் கல்யாணம் பண்ணிருந்தாதான் என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும் நீ எப்படி பட்டவ உன் கரெக்டர் என்னன்னு இந்த கொஞ்ச நாள்லயே நான் தெரிஞ்சிட்டேன் நல்ல வேளையா கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு ஹே வாட் ஹேப்பன் அடிக்காதடே ஊரறிய என் கூட நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அந்த மதனி பவனி சைடுல வச்சிக்கலாம் பாத்தியா அதுக்கு வேற எவனா இழிச்ச வைன பாரு இந்தாடி உன் வீட்ல போட்ட மோதிரம் ஓ ராகுல் ராகுல் நான் உன்னத கல்யாணம் பண்ணிப்பே யாரவ இவ கூட தான் எனக்கு எங்கேஜ்மென்ட் ஆச்சு நம்ம போட்ட பொள்ள அவனே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டான் வெரி குட் நம்ம மூணு பேருக்கும் இடஞ்சலா இருந்த இன்னொரு தடையும் கிளியர் ஆயிடுச்சு எஸ் கணகரா கணகரா கல்யாணத்துக்கு போசனா காரியத்துக்கு போயிருக்கேனா என் ஸ்கூட்டர் ஆத்துல தான் வச்சிருக்க எடுத்துக்கோ சீக்கிரம் போ சொப்னா நாங்க இப்பதான் கல்யாண மண்டபத்துக்கு வந்தோம் இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அங்கன செஞ்சிட்டு இருக்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரதானே அஜிதி மாப்பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்கட்ட மகளிர் சங்க அமைப்புகளும் பொது ஜனங்களும் கோஷத்தை எழுப்பிட்டு இருக்காங்க அம்மா கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வர சொல்லுங்க கையில தாலி வயித்துல குழந்தை இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துல பார்த்ததே இல்லையே ஓடி போனவனுக்கு கல்யாணம் பண்றேன் பொட்டு எழுந்தவளுக்கு கல்யாணம் பண்றேன் இப்ப கர்ப்பவதிக்கு கல்யாணம் பண்ற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த புரட்சி கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாண மாப்பிளைங்க ஒவ்வொருத்தரா தாலி கட்டுவாங்களா சேர்ந்த மாதிரி கட்டுவாங்களான்னு ஜனங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காக செய்தியை தொகுத்து வழங்குவது செபாஸ்டின் மணி இந்த வெக்கத்தை அன்னைக்கே பட்டிருந்தா இப்படி சுமந்துட்டு வந்திருக்க வேண்டாம்ல வைக்கப்பட்டதுனாலதான் துணி எடுத்து மொஞ்ச மூடிக்கிட்டேன் அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் என்ன எப்படி இருக்க சொல்லவே இல்லையே என்னத்தப்பா சொல்ல சொல்ற நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நீங்க விட போறது இல்ல மேடம் புரட்சி கல்யாணம் பண்றீங்களே ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு வார்த்தை இல்ல ரெண்டு வார்த்தை சொல்றேன் ஏன்னா எனக்கு ரெண்டு புருஷன் இல்லையா இனிமே எனக்கு எல்லாமே ரெண்டுதான் பாலியல் திருமணம் தெரியும் விதவைகள் திருமணம் தெரியும் உங்க கல்யாணத்துக்கு என்ன பேர் சொல்றது கலப்பு கல்யாணம் கொழுப்பு கல்யாணம் இல்ல மேடம் கலப்பு கல்யாணம் எக்ஸாக்ட்லி கலப்பு கல்யாணம் ஐயோ இவ வாயில வசம்ப வச்சு தேக்க மோளத்த அடிக்க துளுக்கு மோளத்த அடிக்க துளுக்கு இதெல்லாம் கண்டறவி இவனுக்கு என்ன வர சொல்லுது மோனக்காரு ரொம்ப பிஸி ஆயிட்டாரே அதனால தான் நாங்க இவங்க ஏற்பாடு பண்ணிட்டோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பொண்ண ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் புரட்சின்னு நினைச்சோம் இவங்க கல்யாணத்துல சாவு மோளத்தை வச்சு பெரும் புரட்சி ஏற்படுத்திட்டாங்க முடியாது உங்க பேச்ச கேட்க மாட்டோம் உங்களுக்கு கொடுத்த டைம் நேத்தோட முடிஞ்சு போச்சு இப்ப எதுக்கு பிரச்சனை பண்றீங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல நீங்க செஞ்ச காரியம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுனால ஒருத்தன் கூட பொண்ணு தர மாட்டேங்கிறான் கடைசியில வரதட்சணையே வேண்டான்னு சொன்னதும் தான் ரெண்டு பொண்ணு கிடைச்சாங்க நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவீங்களோ இல்ல இவள கல்யாணம் பண்ணிக்குவீங்களோ அது உங்க இஷ்டம் அந்த பொண்ணுங்க இவங்க தான் இந்த பொண்ணுங்க யாரு
உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணது இவங்களே தான். எங்க ரெண்டு பேர் பிடிவாதத்தாலயும் உங்ககிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்காக வந்தா இவங்களை விட்டுட்டாங்க. இவங்களை பிரிச்சதுனால தான் எங்க பொண்டாட்டி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ பெரிய மனசு பண்ணி அவங்களையும் இவங்களையும் ஒண்ணு சேர்த்து வை. முடியாதுன்னு சொல்லிடாத. ஆமாம்மா, நாங்க அவமானப்படுத்தியும் அது எதையும் மனசுல வச்சுக்காம இவங்க உங்கள மாப்பிள்ளைங்களா ஏத்துக்க வந்திருக்காங்கடா. பெத்தவங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும். பாதியில வந்தனா பாதியிலேயே போறதுதான் நல்லது. நீங்க அவங்க ரெண்டு பேரையும் கட்டிக்கங்க. மோனா ப்ளீஸ், லவ் பண்ணவங்களே கட்டிக்கிறது மொறை. சரி, இந்த குழந்தை எடுத்து கொடுத்துறேன். என்னடிமா இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? துணியா அப்ப கர்ப்பம் கர்ப்பமும் இல்ல ஒண்ணும் இல்ல. உங்க பசங்க ஆசைப்பட்டவங்களை கட்டிக்கிறதுக்காகவும் ஏ கல்யாணத்தை நிறுத்தவும் நாங்க போட்டு டிராமா இது. என்ன ஏதோ புரியலையா? டீடெயில சொல்றேன். ஹாய் மதன் பவன், என்ன பார்க்ல உட்கார்ந்திருக்கீங்க? உயிரோட இருக்கமேனு சந்தோஷப்படுங்க. ஏ என்ன ஆச்சு? காதலுக்கே உண்டான சாபக்கேடு எங்களை விடுமா? இவங்க வீட்டுல தான் பிரச்சனை வரும்னு நினைச்சோம். பிரச்சனை எங்க வீட்ல எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். நானும் உங்கள மாதிரியே ப்ராப்ளத்துல இருக்கேன். எனக்கு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காங்க, எனக்கு அவனை பிடிக்கல. நீங்க மட்டும் ஒத்துழைச்சிங்கன்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்க மாறி உங்களையும் பொண்ணு சேர்த்து வைக்க முடியும். நானும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும். நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையில காசுதான் முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பசங்க சந்தோஷம்தான், அதை விட முக்கியம்னு புரிய வச்சுட்டு. இட்ஸ் ஓகே அங்கிள், இந்த சந்தோஷமான சமயத்துல எனக்கு ஊறு வடை சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ, அது ஊறு வடை இல்லம்மா, உளுந்த வடைன்னு சொல்லணும்.